தற்காலத்தில் நாம் வாழும் வீடுகளுக்கிடையே அமைக்கப்படும் கோவில் எல்லாம் வரைமுறை இல்லாமல் கிடைத்த இடத்தில் கோவில் கட்டி வைக்கிறார்கள். அது சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி என்ற கட்டாயத்தில் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆலயம் கட்டும் முறையில் தவறுகள் இருந்தாலும் இன்றும் ஒரு முறையை மட்டும் விடாமல் கடைபிடிக்கின்றனர். அதுதான் கருவறையில் விளக்கேற்றுவது. கருவறையில் உள்ள மூலவருக்கு சிறிய அளவிலான தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். அதற்கு காரணம், நமது இருண்ட வாழ்க்கையில் இறைவன் நம்பிக்கை என்றும் ஒரு ஒளிக்கீற்றாக தெரிகிறான் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான். இன்றும் அந்த மாதிரியான தீபங்களை சில கிராமங்களில் ஏற்றப்படுகின்றன. இந்த தத்துவத்தை நாம் வாழும் வீட்டிலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நீதியில்தான் விளக்கு மாடங்களை உருவாக்குகின்றனர் நாம் முன்னோர்கள். வீட்டின் நுழைவாயிலில் இரு புறங்களில் சுவர்களில் இந்த மடங்களில் விளக்குகள் ஏற்றி வைப்பார்கள். வீட்டிற்கு விளக்கு என்று தனியாக இருந்தாலும் இந்த மடவிளக்கேட்டத்தான் மருமகள் வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள். ஆனால் தற்போது அந்த விளக்கு மடங்களை காண்பது அரிதாகிவிட்டது. எங்காவது பழங்கால வீடுகள் இருந்தால் மட்டும்தான் உண்டு. அதே போல் அந்த காலத்தில் ஒவ்வொரு தெருவிற்கும் பொதுவாக உள்ள ஆல அரச மரங்களில் அருகே சிறிய மேடை ஒன்று இருக்கும். அதன் மேல் ஒரு மினி கோவில் ஒன்று இருக்கும். களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த மினி கோவிலில் வட்ட வடிவில் இருக்கும். நுழைவாயில் ஒன்று சிறிதாக இருக்கும். ஒரு கை தாராளமாக போகும் அளவிற்கு மட்டும்தான் அந்த துவாரம் இருக்கும். அதனுள் தான் விளக்கேற்றி அந்த விளக்கை வழிபடும் மரபுதான் நம் முன்னோர்களிடம் இருந்தது. அந்த தீபத்தை தான் தெய்வமாக போற்றி வணங்கப்பட்டது நமது முன்னோர்கள். ஆனால் இன்றைய காலங்களில் இருக்கும் மனிதர்கள் இப்போது விதவிதமாக வித்தியாசமான ஸ்டைல்களில் வீடுகள் கட்டி அமைக்கின்றனர். ஆனால் இந்த விளக்கு மாடங்கள் மட்டும் இப்போது இருக்கும் வீடுகளில் எதுவும் காணப்படுவது இல்லை. இந்த மாதிரி பாரம்பரியமிக்க செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று தான். மறக்காமல் தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.